வெல்கம் பேக். இது சக்தியின் சுவை அறுசுவை. ஒரு மீல் எப்போ கம்ப்ளீட் ஆகுதுன்னாக்க எல்லா விதமான சத்துக்களும் நம்ம ஒரே மீலில் கிடைக்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நான் ஒரு சேலட் செஞ்சு காமிக்க போகிறேன். அந்த சேலட் வந்து கலர்ஃபுல்லாக இருக்கிறப்போ இதில் கிடைக்காதது அதில் கிடைக்கும். அந்த மாதிரி வைட்டமின்களும் மினரல்களும் நம்மளுக்கு வந்து தாது உப்புகளும் நம்மளுக்கு சரியான அளவு பெறப்பட வேண்டும். இப்போது இந்த சேலட் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள். மூணு கலர், அதாவது வந்து வெள்ளரிக்காய், தக்காளி, வெங்காயம், இந்த மூணையும் வந்து ஒரே மாதிரி கொஞ்சம் இது மாதிரி பெருசாக கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சின்னதாக கட் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. இதை ஒவ்வொன்றா இதில் நான் சேர்த்துக்கிறேன். வெள்ளரிக்காய், இந்த மாதிரி வெள்ளரிக்காய் இருக்கிறப்ப நீங்கள் தோல் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. தோலோடைய நீங்கள் கட் பண்ணினா போதுமானது. நல்லா கழுவிட்டு கட் பண்ணிக்கோங்க. இதோட தக்காளி ஒன்று இல்லைன்னா ரெண்டு தக்காளி. இது வந்து கொஞ்சம் ஃபேர்மாக இருக்கணும், ரொம்ப கொடகொடான்னு இருக்கக்கூடாது. அதே நேரம் பழுத்திருக்கணும். அந்த மாதிரி தக்காளி தேர்ந்தெடுத்துக்கோங்க. இதோட வெங்காயம் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பெருசாக எல்லாமே ஒரே அளவில் இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். மூணு விதமான வெஜிடபிள்ஸும் சரியான அளவு இருக்கணும். பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோம்னாக்க இதோட வந்து உப்பு மிளகு தூள் எல்லாம் உடனே சேர்த்துருவோம் இல்லையா. ஒரே ஒரு சின்ன டிப் சொல்லித்தரேங்க. அதாவது வேற்றுநாட்டு உணவுலெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து அவங்க வந்து சேலட் ட்ரெஸ்ஸிங் பண்ணுவாங்க. இங்கே சேலட் ட்ரெஸ்ஸிங் பண்ணலைன்னா கூட கொஞ்சமாக ஆலிவ் ஆயில் எடுத்துக்கோங்க. இதில் வந்து இப்படி விட்டுக்கோங்க. இல்லை எந்த வீட்டில் ஆயில் இருந்தாலும் சரி இதை வந்து முதல்ல குலுக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த ஆயில் வந்து இதோட கோட் ஆகிறப்போ நம்மளுக்கு உப்பு சேர்த்த உடனே தண்ணி விட்டு வராது, கொஞ்சம் நேரம் ஆகும், அது கோட் ஆகிருக்கும். அதனால் இந்த மாதிரி ஆயிலில் கோட் பண்ணிவிடுங்க. இப்போ ஆயில் சேர்த்து கோட் ஆனதுக்கப்புறமா இதுக்கு தகுந்த உப்பு சேர்க்க போகிறோம். இதுக்கெல்லாம் உப்பு அதிகமாக பிடிக்காதுங்க, கொஞ்சமாக தான் பிடிக்கும். அதை சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள், இதை வந்து வெள்ளை மிளகுத்தூளும் சேர்க்கலாம், இல்லை கருப்பு மிளகுத்தூளும் சேர்க்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இதில் எக்ஸ்ட்ராவாக வந்து சத்துக்கள் கிடைக்கிறதுக்கோசரம் நான் என்ன சேர்க்க போகிறேன்னாக்க வறுத்து வச்சுருக்கிற எள். இதை பார்த்திங்கன்னா கால்சியம் சத்து மிக மிக அதிகமாக இருக்கிற உணவு எதுன்னு பார்த்திங்கன்னாக்கா எள் தான். இந்த எள்ளை வந்து வறுத்துட்டு இதில் வந்து கடைசியாக அதில் தூவிக்கலாம். இது வந்து கருவேப்பிலை வந்து உலர வச்ச பொடி, இல்லைன்னா நீங்கள் வல்லாரக்கீரை பொடி எது கிடைச்சாலும் சரிங்க. இது வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து கொஞ்சம் இரும்பு சத்து கிடைக்கிறதுக்காக இதை சேர்க்குறேன். இந்த இது கருவேப்பிலை பொடி, இது எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விடுங்க. ரொம்ப கலக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் அப்படி லேசாக குலுக்கி விட்டிங்கன்னா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனாக்க போதுமானது. கருவேப்பிலை பொடியை வந்து உலர வச்சா கூட வந்து இரும்பு சத்தெல்லாம் போகாது. ஆனால் வந்து கருவேப்பிலையை வந்து நிழலில் உலர வச்சுட்டு அதுக்கப்புறமா லேசாக வறுத்துட்டு பொடி பண்ணிக்கலாம். இந்த சாலட் வந்து இப்போ தயார். நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக கொத்தமல்லி அந்த மாதிரி இருக்கிறப்போ அது கூட வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம். உலர்ந்த மூலிகைகள் எது கிடைச்சாலும் அதையும் போட்டுக்கலாம். ஹர்ப்ஸ், ட்ரை ஹர்ப்ஸு பார்த்திங்கன்னா இந்த மேலே போட்டுக்கிற எள் வந்து ஒரு க்ரன்ச்சி டேஸ்ட் கொடுக்கும் நம்ம சாப்பிட்றப்ப. அதுக்காக வந்து நம்ம வந்து எள் தான் சேர்க்கணுன்னு இல்லைங்க. நீங்கள் வீட்டில் வந்து வெள்ளரிய விதை, பூசணி விதை அந்த மாதிரி ஏதாவது இருந்தேன்னா அது கூட வறுத்து சேர்த்தா கூட அதே எஃபெக்ட் கிடைக்கும். அதே நேரம் உங்களுக்கு ஆரோக்கியத்துக்கு உகந்ததாகவும் அது அமையும்.